5 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷனுக்கு கீழே ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆர்எஸ்ஏ அல்காரிதம், அண்ட் ஒன்று டிஃபி-ஹில்மன் கீ எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஏற்கனவே ஆர்எஸ்ஏ அல்காரிதம் பார்த்துட்டோம், இப்போ நம்ம டிஃபி-ஹில்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரியர் டு தேட், டிஃபி-ஹில்மன் கீ எக்ஸ்சேஞ்சில் பொறுத்த வரைக்கும் சென்டர் அண்ட் ரிசீவரில் வந்து டேட்டா போகும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சென்டரும் ரிசீவரும் பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன நடக்கும்னா, ஆக்சுவலாக என்கிரிப்ஷன் அல்காரிதம் மாதிரிலாம் இதில் எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது, சிம்பிள் கீ எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். ஸோ கீ வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட அல்டிமேட் எய்மாக இருக்கும் டிஃபி-ஹில்மன் கீ எக்ஸ்சேஞ்சில். ஸோ ஃபஸ்ட்டு அல்காரிதம் படி, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஏதாவது ஒரு ப்ரைம் நம்பரை கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம ஆர்எஸ்ஏ அல்காரிதமில் லார்ஜர் ப்ரைம் நம்பர் தான் எடுக்கணுன்ற மாதிரி இருந்தது, பட் இதில் அப்படி கண்டிஷன்ஸ் கிடையாது, நம்ம எந்த ப்ரைம் நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து ஆல்ஃபா செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா வந்து கியூவோட ப்ரிமிட்டிவ் ரூட்டாக கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கியூவோட ப்ரிமிட்டிவ் ரூட்னா என்னன்றதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இந்த ஆல்ஃபா வந்து கியூவை விட மினிமமாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து பியோட ப்ரிமிட்டிவ் ரூட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்தால், ஏ வந்து இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் இஸ் ஏ மாட் பி, ஏ ஸ்கொயர் மாட் பி, ஏ கியூப் மாட் பி, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எல்லா வேல்யூஸுமே ஒன்னிலிருந்து பி மைனஸ் ஒன்னுக்குள்ள நமக்கு வேல்யூவாக கிடைக்கணும். அதாவது நம்ம இதெல்லாம் இண்டிவிஜுவலாக நம்ம செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே வரும்போது இந்த எல்லா வேல்யூமே ஒன்னிலிருந்து இந்த பி என்ன நம்பரை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை விட ஒன்னை மைனஸ் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சதுன்னா அந்த வேல்யூ வரைக்கும் கண்டினியூஸாக கிடைக்கணும். ஓகே, இதோட லைவ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதெல்லாமே ரொட்டேஷன்ஸ். சேனா ஏவோட ப்ரைவேட் கீ, ஒய்ஏனா ஏவோட பப்ளிக் கீ, எக்ஸ்பினா பியோட ப்ரைவேட் கீ, ஒய்பினா பியோட பப்ளிக் கீ. ஸோ ஒய்னா பப்ளிக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்னா ப்ரைவேட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைம் நம்பர் செலக்ட் பண்ண போகிறோம், செகண்ட் வந்து ஆல்ஃபா செலக்ட் பண்ணுறோம், அண்ட் தென் தேர்ட் வந்து எக்ஸ்ஏவை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ஏ வந்து ப்ரைவேட் கீ ஆஃப் ஏ. ஸோ சென்டருக்கு மட்டும்தான் எக்ஸ்ஏ என்னன்னு தெரியும், அதே மாதிரி ரிசீவருக்கு மட்டும்தான் எக்ஸ் பி என்னன்னு தெரியும். திஸ் இஸ் ப்ரைவேட் கீ ஆஃப் பி. ஓகே, ஸோ எக்ஸ்ஏ வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்ஏ வந்து கியூன்ற ப்ரைம் நம்பரை விட கம்மியாக தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது ஏ வந்து கம்மியாக தான் செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி பியும் தன்னோட எக்ஸ்பியை கம்மியாக தான் செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் ஃபர்தராக நம்ம போகும்போது என்னன்றது தெரிய வரும். ஸோ அப்படி நம்ம ஒன்ஸ் எக்ஸ்ஏ செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஒய்ஏ கேல்குலேட் பண்ணணும். ஒய்ஏக்கான ஃபார்முலா ஒய்ஏ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பவர் எக்ஸ்ஏ மாட் கியூ. ஒய்ஏ இஸ் ஆல்ஃபா டு த பவர் எக்ஸ்ஏ அண்ட் மாட் கியூ. அதே மாதிரி ஒய்பி இஸ் ஆல்ஃபா டு த பவர் எக்ஸ்பி இன்டு மாட் கியூ. ஓகே, ஸோ டிஃபி-ஹில்மன் கீ எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் மெயினாக நாலே நாலு ஃபார்முலா, நாலே நாலு ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பர் செலக்ட் பண்ணணும், அடுத்து வந்து ஆல்ஃபா செலக்ட் பண்ணணும், அடுத்து வந்து எக்ஸ்ஏவை வந்து நம்ம செட் பண்ணணும், ஐ மீன் சென்டரில் வந்து எக்ஸ்ஏ செட் பண்ணணும், அதே மாதிரி ரிசீவரில் வந்து எக்ஸ்பி செட் பண்ணணும், தென் பப்ளிக் கீ ஆஃப் ஏவையும் பப்ளிக் கீ ஆஃப் பியையும் நம்ம இந்த எக்ஸ்ஏ வச்சு எக்ஸ்பி வச்சு கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் இது ரெண்டுமே. ஸோ கீ ஜென்ரேஷனுக்கான ஃபார்முலா வந்து கீ இஸ் ஈக்குவல் டு ஒய்பின்றது பப்ளிக் கீ ஆஃப் பி டு த பவர் ஆஃப் எக்ஸ்ஏ மாடுலஸ் ஆஃப் கியூ. அதே மாதிரி ரிசீவர் சைடில், ஸோ இது சென்டர் இது ரிசீவர், ஸோ ரிசீவர் சைட்லேயும் கீ இஸ் ஈக்குவல் டு ஒய்ஏ டு த பவர் ஆஃப் எக்ஸ்பி மாடுலஸ் கியூ. இப்போது சென்டர் மட்டும் பாருங்கள், இந்த சென்டர் கிட்டையும் ரிசீவர் கிட்டையும் இப்போ என்ன இருக்கும்னா, ஏ கிட்ட பியோட பப்ளிக் கீ இருக்கும், ஓகே, பி கிட்ட ஏவோட பப்ளிக் கீ இருக்கும். ஓகே, ஸோ பப்ளிக் கீ தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஏற்கனவே. இந்த ப்ரைவேட் கீ வந்து நம்ம செட் பண்ணுவோம், செட் பண்ண பிறகு இதை வந்து கியூவோட மாடுலஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுலேயும் பி கிட்ட வந்து ஏவோட பப்ளிக் கீ இருக்கும், ஏன்னா பப்ளிக் கீ தான் சென்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணியிருப்பாங்க, ப்ரைவேட் கீ ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்தந்த எண்டில் தான் தெரியும். ஸோ ரெண்டு பேருக்கும் காமனாக தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த பப்ளிக் கீயை வச்சு தன்னோட ப்ரைவேட் கீயை வச்சு இவங்க ஒரு கீ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஏவோட பப்ளிக் கீயை வச்சு தன்னோட ப்ரைவேட் கீயை வச்சு இவங்க ஒரு கீ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு கீயும் ஈக்குவலாக இருந்தால் இந்த டிஃபி-ஹில்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் கரெக்டாக நடந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கீ ஈக்குவலாக இருக்கும்போது அந்த மெசேஜ் கரெக்டாக டெலிவர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போகலாம், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கன்சிடர் பண்ணிக்கிறேன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு.
அடுத்து வந்து நான் வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், அது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ ஆல்ஃபா வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா ஷுட் பி அ ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் கியூ. இந்த இடத்துல கியூன்றது 11. இப்போது நான் இதை வந்து இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆல்ஃபா பவர் 1 மாடுலஸ் ஆஃப் 11. இந்த ஆல்ஃபான்றது தான் நம்ம இங்கே பார்த்த ஏ மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ மாட் பி, ஏ ஸ்கொயர் மாட் பி இதெல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஆல்ஃபா மாட் பி, ஆல்ஃபா ஸ்கொயர் மாட் பி, ஆல்ஃபா கியூ மாட் பி டில் ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் பி மைனஸ் 1 மாட் பி. இந்த இடத்துல பி வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், தட் இஸ் கியூ வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ கியூ வேல்யூ இஸ் 11. ஸோ 11 மைனஸ் 1 10. ஸோ ஆல்ஃபா பவர் 1லேருந்து ஆல்ஃபா பவர் 10 வரைக்கும் நான் கேல்குலேட் பண்ணிகிட்டே வரணும். இப்படி கேல்குலேட் பண்ணிகிட்டே வரும்போது வரக்கூடிய வேல்யூஸ் இந்த 1லேருந்து 10க்குள்ளே அமைஞ்சிடுச்சுன்னா தட் இஸ் தி ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் கியூ. இந்த இடத்துல நான் பின்னு சொல்கிறது இந்த எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். இந்த இடத்துல நான் பின்னு சொல்கிறதும் ஒன்று தான், இங்கே நான் ப்ரைம் நம்பராக 11 எடுத்துருக்கிறதும் ஒன்று தான். ஓகே, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஆல்ஃபா வேல்யூஸ், இது எல்லாமே பவருக்கான வேல்யூஸ். ஸோ நம்ம ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே வரும்போது ஸோ நம்ம இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் ஆல்ஃபா மாட் 11 அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 டு த பவர் ஆஃப் 1 மாட் 11 1, 1 டு த பவர் ஆஃப் 2 மாட் 11 1, 1 டு த பவர் ஆஃப் 3. ஸோ 1 டு த பவர் ஆஃப் எனி திங் அண்ட் மாட் 11 இஸ் த சேம் வேல்யூ. ஸோ 1 மட்டும்தான் வரும். அடுத்து இதே மாதிரி நான் 2க்கு கம்பேர் பண்ணுறேன். 2க்கு கம்பேர் பண்ணும்போது 2 பவர் 1 மாட்லஸ் 11 2 பவர் 2 மாடுலஸ் 11 4, 2 பவர் கியூப் மாடுலஸ் 11 8, அண்ட் தென் 2 பவர் 4 மாடுலஸ் 11 5. 2 பவர் 4னா இங்கே 16 மாடுலஸ் ஆஃப் 11 இஸ் 5. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க, நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய இந்த எல்லா வேல்யூஸுமே 1லேருந்து 10க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்பர் 2 கேன் பி கன்சிடர்ட் அஸ் ஆல்ஃபா. இதே மாதிரி நீங்கள் 3, 4, 5 இது எல்லாமே வந்து ரீஜென்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இஃப் 10-ஐ விட ஜாஸ்தி போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த நம்பரை ஆல்ஃபாவாக எடுத்துக்க முடியாது, பிகாஸ் தட் இஸ் நாட் அ ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் கியூ. ஸோ இப்போ ஆல்ஃபா வந்து 2னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கியூ வந்து 11னு நமக்கு தெரியும். ஸோ 11-ஐ விட வந்து 2 வந்து ஸ்மாலர் வேல்யூ. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து எக்ஸ்ஏ வந்து செட் பண்ணணும். ஸோ ப்ரைவேட் கீ ஆஃப் ஏ வந்து 11-ஐ விட கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி ப்ரைவேட் கீ ஆஃப் பியும் 11-ஐ விட கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த 11க்குள்ளே நான் எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கன்சிடரேஷனுக்கு நான் 8 எடுத்துக்கிறேன். நீங்கள் 6, 7, or 5, 4 நீங்கள் எது எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நான் எக்ஸ்ஏ வந்து 8 செட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ஏ வந்து நான் வேல்யூ செட் பண்ண உடனே ஒய்யே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். வி ஆல்ரெடி ஹேவ் தட் ஃபார்முலா. ஸோ ஆல்ஃபா டு த பவர் ஆஃப் எக்ஸ்ஏ மாடுலஸ் ஆஃப் கியூ. இதில் நமக்கு ஏற்கனவே வந்து ஆல்ஃபா வேல்யூ என்னன்றது தெரியும். ஸோ 2, எக்ஸ்ஏ வேல்யூ தெரியும் 8, மாடுலஸ் ஆஃப் 11. ஸோ இதில் நான் ஒய்யே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் எக்ஸ்பி செலக்ட் பண்ணுறேன். எக்ஸ்பியும் எந்த வேல்யூ வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நான் வந்து 4 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பி இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஒய்பின்ற ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணும்போது 2 டு த பவர் ஆஃப் 4 மாடுலஸ் ஆஃப் 11. ஸோ எனக்கு வேல்யூ வந்து ஒய்பி இஸ் ஈக்குவல் டு 5 கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு என்னென்ன வேல்யூஸ் ஏன்ட்டா இருக்குன்னா எக்ஸ்ஏ, ஒய்ஏ, எக்ஸ்பி, ஒய்பி இது எல்லாமே எது மூலியமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா ஆல்ஃபா மூலியமாகவும் கியூ மூலியமாகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கியூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அடுத்து கியூவை வச்சு ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சோம். இப்போ இது ரெண்டையும் வச்சுட்டு கியூவோட வேல்யூவை வச்சு நான் எக்ஸ்ஏ டிசைட் பண்ணேன், எக்ஸ்பி டிசைட் பண்ணேன். அடுத்து ஆல்ஃபா அண்ட் கியூவை வச்சு நான் வந்து ஒய்ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், ஒய்பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எக்ஸ்ஏ வந்து வேல்யூ 8, ஒய்ஏ வேல்யூ 3, எக்ஸ்பியோட வேல்யூ 4, ஒய்பியோட வேல்யூ 5. இப்போ எக்ஸ்ஏ ஒய்ஏ நான் சொல்கிறது எல்லாமே பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ ஆஃப் ஏ, பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ ஆஃப் பி. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வேல்யூஸை செக் பண்ணி பாருங்கள். சென்டர் அண்ட் ரிசீவர் சைடு, சென்டர் சைடு ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா தெரியும் கீயோட ஃபார்முலா, அதே மாதிரி ரிசீவர் சைடு கீயோட ஃபார்முலா தெரியும். ஸோ சென்டர்கிட்ட என்ன இருக்கும், பியோட பப்ளிக் கீ இருக்கும். பியோட பப்ளிக் கீ நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ 5 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவோட ப்ரைவேட் கீ வந்து எனக்கு தெரியும் 8, நான் தான் செட் பண்ணேன். ஸோ 5 டு த பவர் ஆஃப் 8 எனக்கு வேல்யூ 390625 வருது. இதோட மாடுலஸ் 11 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், எனக்கு வேல்யூ வந்து 4 வரும். இதே மாதிரி ரிசீவர் சைடு, ரிசீவர் கிட்ட ஏற்கனவே ஏவோட பப்ளிக் கீ இருக்கும், பியோட ப்ரைவேட் கீயும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பியோட ப்ரைவேட் கீ நான் டிசைட் பண்ணாதான். ஸோ த வேல்யூ இஸ் 4. ஸோ 3 டு த பவர் ஆஃப் 4 மாடுலஸ் 11, 81 மாடுலஸ் 11. ஸோ த ஆன்சர் இஸ் 4. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக கிடச்சிருச்சு. ஸோ மெசேஜ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து சென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம்.